அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ரெட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் எப்படி இருக்கும், அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும், நிச்சயமாக சுப பலன்கள், நற்பலன்கள் தான் ஏற்படும், நன்மைகள் தான் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எப்படி சாமி சொல்கிறீங்க, துலாத்துக்கு எப்படி நல்லது நடக்கும்? ஏன்னா இது நாள் வரையில் 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று வகரம் பெற்று இருந்தார். அவர் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனித்து இருந்த சனி பகவான், 4ஆம் இடத்துல தனித்திருந்த சனி பகவானால் துலாம் ராசிக்கு சுகபோகங்கள் கெட்டிருக்கும். எல்லாமே இருக்கும், வேலையாட்கள் இருப்பாங்க, வருமானங்கள் இருக்கும், வீடு வாசல்கள் இருக்கும், பணங்காசு இருக்கும், கார்பங்களாக இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்காது. ஏன்னா சுகம் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சிங்கிற ஸ்தானத்தில் போய் தனித்த சனி பகவான் அமர்ந்த காரணத்தினாலே துலாம் ராசிக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம், துலாம் ராசிக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி தடைப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே மீண்டும் அந்த இடத்துல இயல்பு நிலையில் வரக்கூடிய குரு பகவான், அந்த தனித்து இருக்கக்கூடிய சனியை கொஞ்சம் சற்று கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தோடு வரக்கூடிய குரு பகவான், சுகஸ்தானத்தில் ஏறக்கூடிய அந்த குரு பகவானால் துலாம் ராசிக்கு நன்மை உண்டு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், செய் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், செய் தொழிலில் லாபங்கள் இருக்கும், நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் நிச்சயமாக துலாத்துக்கு 4 ஆம் 4 10ஆக அமர்கிறார். குரு தனக்கு 10ஆவது வீடாக துலாத்தையும், துலாத்துக்கு 4ஆவது வீடாக மகரத்தையும் அமைத்து கொள்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது 4 10ஆ வருகின்ற பொழுது நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும். மிதுன துலாம் ராசி அன்பர்களே, தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய தடைகள், தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய சங்கடங்கள் விலகும். துலாம் ராசி அன்பர்களே, அதோடு மட்டுமல்ல துலாம் ராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது, நீண்ட நெடும் காலமாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசி அன்பர்களே புதிய வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு இல்லாமல் காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான்,
வேலைக்காக வெளிநாடு போறதுக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியோகம், வேலையில பணியிடைய மாற்றங்கள், பதவி உயர்வு, நிரந்தர பணி, அது பர்மனன்ட் ஜாபா மாத்திக்கிறது, இப்படி பல நன்மைகள் இந்த மாசம் உங்களுக்கு ஏற்பட போகுது துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறை அரசியலை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களும் அரசியலை சார்ந்தவர்களும் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாதம்தான் துலாம் ராசி என்பவர்களே சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக நடந்துக்கணும். அடுத்து அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அடுத்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நீங்கள் தான் ராஜா. உங்களுக்கு இன்னும் அடுத்த ஒரு வருஷம் நல்ல ஓப்பனிங் இருக்குது. நீங்கள் நிறையவே சாதிக்க போகிறீங்க, நிறையவே நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க, நல்ல வெற்றிகள் உங்களுக்கு வரப்போகுது, உருப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரப்போகுது. ஆகினால இந்த அரசியல் மற்றும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சற்று நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டும். பொதுவாக நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி துலாம் ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது, அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை உங்களுக்கு அதுக்கான பரிகாரம் என்ன, எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பிராயச்சித்தம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு இருக்கக்கூடியது ஹெல்த் இஷ்யூஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அல்லது அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சஸ், வீண் விரயங்கள், லாஸ், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, ஆர்கியூமெண்ட் சம்பந்தப்பட்டது, குடும்ப பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் துலாம் ராசிக்கு ஒரு சவாலாகவும் பெரிய மன கஷ்டத்தையும் ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது. இதிலிருந்து ஏதாவது எனக்கு ஒரு நன்மை நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களே குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பெரிய சவாலாக இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட நல்ல ஒரு சொல்யூஷன் ஏற்படும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பதில்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு நான் சொல்லியிருந்தேன், அந்த சுகபோக அதிபதி எல்லாம் அங்கேயே அமர்ந்திருந்தாலும் அது கூட குரு இணைகின்ற காரணத்தினாலே பிரிந்த கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவிங்கிற மானசீகமாக மனசார வாழக்கூடியவர்கள், அதை நேசித்து பழகக்கூடியவர்கள் நிச்சயமாக இவங்களுக்கெல்லாம் ஒற்றுமையை மேலோங்கும். பிரிந்த எனக்கு எங்கிட்ட அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, ஏன்ட்டா அந்த அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க, இவங்க இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கு உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சியாகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.